ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சனாபாண்டி சேனல். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வைரல் ஃபேஸ் பேக் தான் வந்து பார்க்க போகிறோம். டாக்டர் ஷர்மிகா சொன்ன நிறைய பியூட்டி டிப்ஸ் வந்து நம்ம ஃபாலோ பண்ணி பார்த்துருக்கோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேக், குறிப்பாக ஆறுமுக ஃபேஸ் பேக் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வைரலானது. நான் ஆக்சுவலாக இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து ட்ரை பண்ணுறேன். அதாவது இப்போது இதுக்கு முன்னாடி வந்து நம்ம வீடியோஸ் எதுவுமே போட்டது கிடையாது. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேட்டிவ் டேஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். முந்தானியத்தை வந்து போட்டேன், அதுக்கப்புறம் இப்போ வந்து போடுறேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆறுமுக ஃபேஸ் பேக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆறு ஐட்டம்ஸ் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஆனால் நான் வந்து பார்த்திங்கன்னா ஏழு ஐட்டமாக ஆட் பண்ணியிருக்கேன். அது என்னென்னு சொல்லி நான் வீடியோவில் போடுறேன், பார்த்துட்டு வாங்க. துளசி, கற்றாழை, ஆவாரம்பூ, குப்பமேனி, ரோஜா இதழ் பொடி, ஓரிலை தாமரை பொடி, இது எல்லாமே வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா துளசி மட்டும் நம்ம அரை ஸ்பூன் மட்டும் எடுத்துக்கலாம். அந்த டாக்டர் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக வந்து நம்மளை ஒரு பாக்ஸில் பெரிய டப்பாவில் மாதிரி கொட்டி அதை அடிக்கடி யூஸ் பண்ணிக்கலாம்னு சொன்னாங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா எல்லா பேக்லேயும் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஆட் பண்ணுறதுக்காக. துளசி மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு அரை டேபிள் ஸ்பூன் தான் ஆட் பண்ணேன். நான் வந்து கஸ்தூரி மஞ்சளும் கொஞ்சம் எனக்காக ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஈக்குவல் குவான்டிட்டி எடுத்துக்கலாம். துளசி மட்டும் கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கலாம், கஸ்தூரி மஞ்சளும் கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கலாம். மற்றதெல்லாம் எல்லாமே போட்டு நல்லா நான் ஒரு பாக்ஸ்லேயோ இல்லை மூடி போட்ட டப்பாலேயோ போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி குலுக்கி எடுத்துக்கோங்க. எல்லாமே வந்து நல்லா மிக்ஸ் ஆகிருக்கணும். இந்த ஃபேஸ் பேக் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் குழ குழன்ற மாதிரி தான் இருக்கும். எது மாதிரி இருக்கும்னு பார்த்திங்கன்னா இந்த ஃபேஸ் பேக் மிக்ஸ் பண்ணும்போது நம்ம செம்பருத்தி இலையெல்லாம் அரைச்சி தேய்ச்சி குளிச்சிருப்போம் பார்த்தீங்களா, அது மாதிரி கொஞ்சம் குழ குழன்ற மாதிரி தான் இதுலேயும் இருக்கும். மேபி கற்றாழை ஆட் பண்ணுறதுனால நமக்கு அந்த மாதிரி வந்திருக்கான்னு தெரியல. அதே மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் ஃபேஸில் வைக்காதீங்க. இதில் வந்து கூலிங் ஏஜென்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால ஜஸ்ட் ஒரு 15 to 20 minutes மட்டும் இருந்தால் போதும். உங்களுக்கு சளியெலாம் பிடிக்காதுன்னு நினச்சிங்கன்னா 20 to 25 minutes வரைக்கும் வச்சுக்கலாம். ஏன்னா இது வந்து கொஞ்சம் ட்ரை ஆகிறதுக்கு வந்து லேட் ஆகும். நான் வந்து பார்த்திங்கன்னா 15 to 20 minutes மட்டும்தான் ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணி வச்சுருந்தேன். எனக்கு அப்போயுமே வந்து ரிசல்ட் கிடச்சிருக்கு. ஏன்னா எனக்கு கற்றாழை வந்து ஒத்துக்காது, அது பயங்கரமாக சளி பிடிச்சிரும். இந்த ஃபேஸ் பேக்னால என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கும்னு நம்ம இப்போ வந்து பார்க்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு குப்பை மீனி ஆட் பண்ணியிருக்கிறதுனால நம்ம ஸ்கின்னுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. எந்த விதமான அலர்ஜியாக இருந்தாலும் சரி, ஸ்கின்ல இல்லை உங்களுக்கு ஆல்ரெடி அந்த இடத்துல பிம்பிள்ஸு மார்க்ஸ்லாம் இருந்துச்சுன்னா குப்பை மீனி வந்து பார்த்திங்கன்னா ஒரு அற்புதமாக வந்து வேலை செய்யும். ஏன்னா இது ஒரு மிகப்பெரிய மெடிசன் நம்ம ஸ்கின்னை பொறுத்த வரைக்கும். ரோஜா இதழ் பொடி, ஆவாரம் பொடிலாம் யூஸ் பண்ணுறதுனால நம்ம ஸ்கின் வந்து பார்த்திங்கன்னா ஈவன் டோன் ஆகவும், நம்மளோட டார்க் ஸ்பாட்ஸ் எல்லாம் ரொம்பவே கம்மி பண்ணுறதுக்கும், அது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்கின்னை எப்பயும் க்ளோயிங்காக நல்லா ப்ரைட்டாக வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். துளசியும் வந்து பார்த்திங்கன்னா இதில் நமக்கு ஸ்கின்னை வந்து லைட்டன் பண்ணி கொடுக்கறதுக்காகவும், நம்ம சுருக்கங்கள்லாம் தடுக்கிறதுக்காகவும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓரிதழ் தாமரை பொடி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அது நல்லா டீப் கிளென்சராக ஒர்க் ஆகும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்கின்னை வந்து எப்பயும் நல்லா பாலிஷ்டாக நல்லா பளபளன்னு வச்சுக்க ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஆறுமுக ஃபேஸ் பேக் வந்து பார்த்திங்கன்னா ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே வந்து யூஸ் பண்ணலாம். இதனால் நமக்கு எந்த சைடு எஃபெக்ட்ஸும் வராது. இந்த ஃபேஸ் பேக் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெய்லி யூஸ் பண்ணலாமான்னு கேட்டால் கண்டிப்பாக வேண்டாம்னு தான் சொல்வேன். ஏன்னா இதில் வந்து கூலிங் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நிறைய இருக்கிறதுனால நமக்கு சட்டுன்னு சளி பிடிச்சிரும். இது வின்டர் டைமாக இருக்கிறதுனால நம்ம ஜஸ்ட் ஒரு வீக்லி ரெண்டு தடவை யூஸ் பண்ணாலே போதுமான அளவு. இதை நம்ம ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணாலே வந்து பார்த்திங்கன்னா இதோட க்ளோ வந்து நமக்கு ஒரு மினிமம் 2 days வரைக்கும் இருக்குது. ஸோ நீங்கள் ஃபங்க்ஷன்ஸ் ஏதாவது அட்டன் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா ஒன்று முன்னாடி நாள், அப்படி இல்லைனா அன்றைக்கி மார்னிங் வந்து நீங்கள் இது வந்து ஃபேஸ் பேக் போடுங்க. ஃபேஸில் வந்து ஒரு நல்ல க்ளோனஸ் கொடுக்கும் நேச்சுரலாகவே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சனாபாண்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலர் அப்டேட் வேணும்னா பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. பை பை, டேக் கேர்.